ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் ஈசாக்கின் ஜபங்களை குறித்து தியானித்து தேவ சமூகத்திலே ஜபம் பண்ண இருக்கின்றோம். முதலாவதாக இந்த ஈசாக்கு ஜபித்தான் என்கிற ஒரு காரியத்தை ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இங்கே நாம் ஈசாக்கினுடைய ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். அவன் தியானம் பண்ண சாயங்கால வேளையிலே வெளியே போயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தியானம் பண்ணுகிற ஒரு நல்ல பழக்கம் ஈசாக்குள் இருந்தது. அந்நாட்களிலே அவன் ஒரு 40 வயதான ஒரு மனிதன். அவனுக்காக அவனுடைய தகப்பனார் மூத்த ஊழியக்காரரை அனுப்பி பெண் பார்க்கும் காரியமாக அவர் ஒழுங்கு செய்திருந்தார். அப்ப அந்த நேரத்திலே இந்த ஈசாக்கு தேவனை நோக்கி தியானம் பண்ணுகிற ஒரு நல்ல பழக்கம் இருந்தபடியினாலே அந்த குறிப்பிட்ட நாளிலும் சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ணும்படி போயிருந்தான் என்று சொல்லியிருக்கார். சோ இப்படி ஒரு ஜப வாழ்க்கை, ஜப அனுபவம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. குறிப்பாக அந்த நாட்களில் அவன் எதற்காக ஜபம் பண்ணியிருப்பான் அதிகமாக என்பது நமக்கு புரியும். அப்பா மூத்த ஊழியக்காரரை பெண் பார்க்க அனுப்பியிருக்கிறார். தேவ சித்தப்படியான பெண் அமைய வேண்டும் என்பதில் அவர் கருத்துள்ளவராயிருந்து ஜபித்திருப்பார் என்று நான் நம்ப முடிகிறேன். அவர் எப்பவும் தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த மனிதன். அவருடைய வாலிப நாட்களிலே மோரியா மலையிலே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலிபீடத்தில் படுத்த மகன். அப்படி அவன் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவன். அப்போ அந்த அந்த நிலையிலே தான் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்தது. அதனால தான் அப்பாட்ட போய் எனக்கு இப்படி போயலாம், இப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு எதுவும் சொல்லல. சரி, அந்த ஊழியக்காரர் அனுப்பும் பொழுது அண்ணே ஒரு நிமிஷம் இல்லைங்க சொல்லி அவர்கிட்ட போய் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி ஒண்ணுமே அவர் சொன்ன மாதிரி இல்லை. அவர் எல்லாவற்றுக்கும் தேவனை விசுவாசித்து, தகப்பனை போல தேவனை விசுவாசித்து ஆண்டவரை தியானித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரை தியானித்து ஆண்டவர் சமூகத்திலே இருந்தார். அப்பொழுது அந்த தியானம் முடிகையிலே அப்படியே அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஸ்தோத்திரம், ஒட்டகங்கள் வர கண்டார். அது அந்த ஜப வேளையில் தானே. ஆச்சரியமாக அவருக்கு அந்த போன மூத்த ஊழியக்காரன் நல்ல வெற்றியாக திரும்பி வருகிறார். ஒட்டகங்கள் வருகிறது. அவருக்காக நியமிக்கப்பட்ட மணவாட்டி அந்த ரெபெக்காள் அதிலே வந்தாள். அவருக்கு விவாகமானது, வாழ்க்கை கட்டப்பட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் குடும்ப காரியத்திலே மிக தேவைகளோடு இருக்கிற சூழ்நிலை. குடும்பங்களை பல விதங்களில் பாழாக்குவதற்கு, அழிப்பதற்கு, சிதறடிப்பதற்கு, தீமை செய்வதற்கு பிசாசானவன் அதிக முயற்சிகளை இந்த நாட்களிலே எடுத்துக்கொண்டு வருகிறான். எத்தனையோ குடும்பங்கள் பல பாதிப்புகளுக்குள் இருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து இந்த விவாகம் என்கிற ஸ்டேஜ். விவாகத்துக்காக அதிகமான ஜபம் தேவை. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் விவாகத்திற்காக அதிகமாக ஜபிக்கணும். ஏன்னா விவாகம் என்று சொல்லுகிற அந்த அழகான ஆசீர்வாதமான அந்த அமைப்பு சாத்தானால் உடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது.
விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, அது பரிசுத்தமானது. ஆனா இன்னைக்கு சாத்தான் அதை எவ்வளவு மோசமாக்க முடியுமோ ஆக்கி கொண்டே வருகிறார். தன்னிஷ்டத்துக்கு விவாகம் செய்கிற பிள்ளைகள், அப்படி நிறைய குடும்பங்கள் வேதனைக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தேவ சித்தமா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம, பெற்றோருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்காம, அப்படி தனக்கு தானே தெரிந்து கொள்ளுகிற சின்சோனின் அந்த தன்மை உள்ள நபர்கள், பெற்றோர்களும் பல விதங்களில் வேதனை அடைகிறார்கள். சில பெற்றோர்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறார்கள். கடைசியில ரொம்ப சங்கடங்கள் நடக்கிறது சில வேளைகள். அந்த வேதனைகள் மாறுவதில்லை, ரொம்ப காலாகாலம் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது, ரெண்டு தரப்பையும் கஷ்டப்படுத்துகிறது. சிம்சோனுடைய பெற்றோர் சொல்லி பார்த்தார்கள், பிறகு வேற வழி இல்லாம அவன் பிறகே போனார். அப்படி சில பெற்றோர்களுடைய சங்கடமான நிலை. நீ என்ன செய்வது? சரி, அந்த பிள்ளையுடைய இஷ்டத்துக்கு பின்னால நம்மளும் வேற வழி இல்லாம நாம் விரும்பாவிட்டாலும் போவோம் என்று அப்படியும் வேதனைக்குள் இருக்கிறவர்கள் உண்டு. இப்படி அந்த விவாக விஷயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். இனி விவாகம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு பாருங்க, உலக அளவிலே விவாகம் என்கிற அந்த பரிசுத்தமான அந்த நல்ல அமைப்பு ரொம்ப கீழே தூக்கி போடப்பட்டிருக்கிறது. சும்மா நினைச்சிடாம விவாகம் பண்றதும், அடுத்தது நினைச்சிடாம டைவர்ஸ் பண்றதும் அப்படியே ஈஸியா போயிருச்சு. அதனால ரொம்ப பாதிப்புகள். ஒரு குடும்பம் அந்த கணவன் மனைவி பிரியும் பொழுது பிள்ளைகளுக்கு பாதிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய மனநிலைகள் எல்லாமே பாதிப்பு, ரொம்ப ரொம்ப பாதிப்புகள் தான். அடுத்தது திரும்ப திரும்ப அந்த குடும்பம் வேற ரூபம் எடுத்துக்கொண்டே போகிறது. அந்த கணவன் இன்னொரு கல்யாணம் பண்றது, அந்த மனைவி இன்னொருத்தர கல்யாணம் பண்றது, எப்படி எப்படியோ போகுது. மேலை நாடுகளுடைய சமூக காரியத்தை பார்க்கும்போது விட்டு 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 அடுத்தடுத்த மனைவியை கல்யாணம் பண்றா, மாறி மாறி அடுத்த புருஷனை கல்யாணம் பண்றாங்க. அந்த சமாரியா ஸ்திரீயுடைய அந்த சம்பவம் தான் நடந்துகிட்டே இருக்கு நிறைய குடும்பங்கள்ல. பிள்ளைகள் இதனால் மிகவும் பாதிக்கப்படுறார்கள், மொத்த சமூக ஒழுங்கும் கெட்டு போகுது. பலருக்கு பாதிப்புகள், சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், பல நிலைகளை பார்க்கிறோம். சோ இவைகளுக்கெல்லாம் இந்த நாட்கள்லே நாம் செபிக்க தேவைப்படுகிறது. கர்த்தருடைய சபைக்குள்ளே, தேவ பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சங்கடங்கள் வரக்கூடாது என்று சொல்லி நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். விவாக ரத்துக்கள் அவையெல்லாம் நிறுத்தப்படணும். உள் சண்டைகள், பிரச்சனைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள அடிதடி, வீட்டுக்குள்ள சண்டை, இதெல்லாம் மாற வேண்டும். மனக்கசப்போடு வாழ்கிற அனுபவங்கள் மாறணும். சோ இந்த விவாகம் என்கிற விஷயத்துக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த மனிதனை குறித்து ஒரு வார்த்தை கூட இதுல சொல்ல விரும்புகிறேன். இவர் அந்த தியானத்திற்கு வந்த பொழுது 62வது வசனம், ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான், அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். லகாய் ரோயி என்கிற ஒரு துறவின் வழியாக என்று அங்க ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறது. எதுக்கு அது கொடுக்கப்படணும்? ஏதோ ஆண்டவர் நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். இந்த லகாய் ரோயி என்கிறதான துறவை பற்றி நமக்கு தெரியும். ஆகா, அன்றைக்கு என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் என்று சொன்னார். அப்ப அந்த துறவுடைய பெயர் பீர் லகாய் ரோய், பீர் லகாய் ரோய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் பைபிள்ல பெயர் சபா அப்படி எல்லாம் போட்டிருக்கு பாருங்க, அது பெயர் என்பது பீர், பிஇஆர், துறவு என்றுதான் அர்த்தம். இந்த மொழிபெயர்க்குள்ள அப்படி பெயர் சபா அப்படின்னு போட பெயர் லகாய் ரோய் அப்படி எல்லாம் சொல்லுவோம். அந்த பெயர்னா நேம் அல்ல, பெயர்னு சொல்றது அந்த பீர் என்கிற அந்த எபிரேய வார்த்தை அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் வந்து துறவு, துறவு, கிணறு. அப்போ இவர் வந்து அந்த
அத வழியா வந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கே. என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். இந்த ஈசாக்கு தன் உள்ளத்துக்குள் பல காரியங்களை வச்சிருப்பார், ஆனா தகப்பன்ட்ட போய் அதை ஒன்றும் சொல்லல. கர்த்தர் என்னை காண்கிறார், என்னுடைய தனிமையின் உணர்வை கர்த்தர் காண்கிறார். ஏன்னா தாயை இழந்து வேதனையோடு இருக்கக்கூடிய நாட்கள். அப்போ என்னுடைய தனிமை, என்னுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்கள், இதையெல்லாம் என்னுடைய தேவன் காண்கிறா என்கிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தனிமையில் இருக்கலாம், குடும்பம் பிரிந்த நிலைமையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், விதவை என்கிற நிலைமையில் இருக்கலாம், தள்ளப்பட்டவள் என்கிற நிலையில் இருக்கலாம், கணவன் மரித்து விதவையாக்கப்பட்டது அல்லது உயிரோடு இருக்கும் போதே துரத்தி விட்டாரு, இப்படி எல்லாம் பல நிலைகள் இருக்கலாம். பிள்ளைகளையும் வளர்த்து கஷ்டப்பட்டு அப்படி இருக்கிறீர்கள். மனைவி இழந்த கணவர்களும் உண்டு, அவர்களும் தனிமையின் பாதையில் இந்த வேதனையோடு செல்கிறார்கள். ஆனால் என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எத்தனையோ பேர், எத்தனையோ பேர் அவர்களுடைய மனதின் பாரங்களை நமக்கு அறிய முடியாது, ஆனா ஜபம் பண்ணணும் கண்டிப்பா. நம்ம தெரிந்த வகையில நாம் நல்லா ஜோமனும் பொழுது அந்த மக்களுக்கு ஆண்டவர் இறக்கம் செய்வார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக இவருடைய இரண்டாவது ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:21 மல்லடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 40 வயதுல கல்யாணம் ஆகி 20 வருடங்கள் உள்ள இல்லை, 60 வயசு உள்ள இல்லை. ஆனா இந்த மனுஷன் நல்ல மனுஷன், கர்த்தரை நோக்கி எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கிறவர், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர். தேவ மக்களை குறை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல, சில காரியங்களை புரிகிறதுக்கா சொல். ஆபிரகாம் இந்த நிலையில் இருந்தார். ஆனால் ஒருமுறை சாராள் வந்து ஒரு ஆலோசனை சொன்னோம்னா ஆகாரை சேர்த்து கொண்டார். ஆகார் மூலம் ஒரு இஸ்மவேல் வந்தான். யாக்கோபுடைய வாழ்க்கை அது கொஞ்சம் வித்தியாசம். ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுல, ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈசாக்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். அந்த மனைவிக்கும் 20 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தாலும் தப்ப செய்த மாதிரி ஒரு ஆகார பார்க்கலாமா, இந்த சிந்தனையெல்லாம் போறப்போ அவ ஜெபித்தா, ஜெபித்தா, இது எனக்கு ஆண்டு தந்த மனைவி, இவளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், என் தகப்பனுக்கே வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் அதுல உறுதியா இருந்து தேவ சித்தம், தேவ வார்த்தை அதுல உறுதியா இருந்து நல்லா ஜபம் பண்ண, ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, யாக்கோபு ராகேல் சண்டை போடுவார், ஒன்னால ஒன்னாலன்னு சொல்லி சண்டை போடுவார். ஆனா இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இவர் நல்ல ஒரு மனிதன், ஜெபிக்கிற மனிதன், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற மனிதன். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களில் யாருக்காயிலும் புத்திர பாக்கியம் காலதாமதமாய் கொண்டிருக்கிறதா, அல்ல உங்களுடைய அன்புக்குரியவர்கள், உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ, சபையில் உள்ளவர்களோ, எந்த தம்பதி புத்திர பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கணவன் மனைவி இந்த வார்த்தையை கேட்கிறீங்கன்னா வேற்று சிந்தை மாற்று சிந்தை ஒண்ணுக்கும் இடம் கொடுத்துறாரு. ஒருத்தர் ஒருத்தர் குறை பேசாதி. சும்மா மனைவிய குறை பேசினா அவளுக்கு இன்னும் தலைவீனப்படுவாப்ல, பிறகு வரவேண்டிய ஆசீர்வாதமும் இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. என்கரேஜ் பண்ணும், தைரியப்படுத்தும். அந்த எல்கானா சொன்னா பாத்தீங்களா, அண்ணாள் கிட்ட, அண்ணாளே உனக்கு 10 குமாரர் இருக்கிறத பார்க்கிலும் நான் ஒருத்தன் இருக்கிறது எவ்வளவு பெருசு. அந்த என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும் கணவன் தான். ஈசாக்கு ஜபம் பண்ணின, ஜபம் பண்ணினா இன்னைக்கு நிறைய இடத்துல குறைவா பேசு,
ரொம்ப இல்ட்ரேட் பண்றது. மாமியார் மாமனார் எல்லாம் சேர்ந்து அப்ப உள்ள ஆசீர்வாதம் இல்லாம போயிடுமே. அந்த மனம் சலித்து போனாலே அதெல்லாம் இதோட ரிலேட்டட் ஆகும். அதனால அப்படி செய்யவே கூடாது. அதுவும் தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள அது வரவே கூடாது. சேர்ந்து ஜபிங்க, சேர்ந்து ஜபிங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜபிங்க. அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போஷம் போட்டு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தானே நீங்க எல்லாம், ஏன் அப்படி ஜபிக்கல? ஒரு நாள் போஷம் போட்டு எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் கட்டுகளை ஒட்டைப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பைபிள்ல எத்தனையோ உதாரணங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபெக்காள், யாக்கோபு ராகேல், அந்த சகரியா எலிசபெத்து குடும்பம், மனோவா அவர் மனோவா மனைவி இல்லையா, நிறைய இருக்கிறார். அன்னாள் எல்கானா அன்னாள். சோ இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆச்சுது, ஆனா ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளும் பெரிய சேஷித்த ஆட்களாக வந்தார்கள். அதே போல உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுக்கு அதிபதியான, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்று ராத்திரி விசுவாசியுங்கள். இன்றைக்கு ஈசாக்கு ஜபத்துல ரெண்டுமே ஃபேமிலி ரிலேட்டட் பிரேயர்ஸ் தான். சோ கொஞ்ச நேரம் நம்ம இன்னைக்கு ஃபேமிலிஸ்க்காக தான், குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம மன்றாடி போராட நாம் நடத்தப்பட இருக்கிறோம். சோ அதுக்காக நம்ம ஆயத்தமாவோம். நம்முடைய குடும்பங்களில் என்ன பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, என்ன கார்பேகங்கள் சூழ்ந்து நிற்கிறது, என்ன பிரச்சனைகள், என்ன பாரங்கள், என்ன துக்கங்கள், அதெல்லாம் மாறி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலையை தருவாராக. நமக்கு தெரியும் கணவன் மனைவி ஒரு மனம் பெரிய பலன், பெரிய பலன். பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் என்று சொன்ன. அப்ப கணவன் மனைவி ஒன்னஸ் ஒருமனப்பட்டு ஜெபித்தாள். ஈசாக்கு ரெபெக்காள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது. அதே மாதிரி எந்த விஷயத்துக்கும், புத்திர பாக்கியத்துக்கோ, பொருளாதாரத்துக்கோ, உறவுகள் சரியாகிறதுக்கோ, பிள்ளைகளுக்காகவோ, கல்வி வேலைவாய்ப்போ, எத்தனை எத்தனை விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ண. ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கணவன் மனைவியாய் ஊழியம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக உங்க மனைவியை உங்களுடைய பிரேயர் பார்ட்னரா வைங்க. உங்க ஹஸ்பண்ட உங்க பிரேயர் பார்ட்னரா வைங்க. நீங்க பலரை பிரேயர் பார்ட்னர்ஸ் எல்லாம் வைக்கிறது சரி, ஆனா முதலாவது சொந்த கணவனை மனைவியை பிரேயர் பார்ட்னரா வச்சு நல்ல மனம் திறந்து பகிர்ந்து கொண்டு உங்கள் காரியம், குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியம் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும் போதே பாதி பாரம் உங்களை விட்டு மாறும். ஏன் ஊழியக்காரர் கணவன் நீங்க தனியே ஏன் சுமக்கணும்? அந்த சகோதரி நீங்க ஏன் தனியே சுமக்கணும்? பகிர்ந்து கொள்ளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. ரெண்டு பேரும் நல்லா பகிர்ந்து கொள்ளும் போது சபையை பற்றின அந்த எல்லா விஷயமும் ரெண்டு பேருக்கும் தெரிய வருமே. அப்புறம் சேர்ந்து ஒரு மனதோட ஜெபம் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரயோஜனம் உண்டாகும். இந்த வாக்கு தத்தம் இருவர் ஒருமனப்பட்டா அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சோ இந்த அனுபவத்துல தேவ மக்கள் ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா இருவர் ஒன்றாய் பிரயாசப்பட்டால் அந்த பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு என்று பிரசங்கியில படிக்கிறோம். அந்த ஒருமனம், ஒருமனம், குடும்ப ஒருமனம், ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ரெண்டு போக்குல ஊழியம் செய்யாதீங்க. அகில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் தொழில் செய்யும் பொழுதும் ரெண்டு பேரும் ஒன்னா செய்தார், ஊழியம் செய்யும் பொழுதும் ரெண்டு பேரும் ஒன்னா செய்தார். அதை ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நமக்கு ஆண்டவர் பைபிள்ல எழுதி காட்டி இருக்கிறார். இப்போ தொழில் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒன்னா இருங்க. ரெண்டு இடத்துல ரெண்டு பேரும் வேலை செய்தா கூட ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் நிக்க முடியாது. ஆனா ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அறியட்டும் கணவன் அந்த வேலை ஸ்தலத்துல எப்படி அந்த சிச்சுவேஷன், அந்த மனைவி அந்த ஸ்பாட்டுக்கு போகட்டாலும் ஒரு நல்ல தெளிவு தெரியும் அங்க என்ன நடக்கும். மனைவியும் அப்படிதான், கணவன்கிட்ட எல்லாம் சொல்லணும். அந்த ஒருமனம் வந்தாலே சாத்தான் ஓடி விடுவா, பக்கத்துல நெருங்க மாட்டா. ஒரு மனதோடு சேர்ந்து கர்த்தரை நடுவைத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முக்குறி நோர், முக்குறி நோர் அது அறாது. அல்லேலூயா, பெரிய வெற்றி உண்டாகும்.
ரெண்டு பேரும் சேர்ந்து சத்ருவை துரத்துனா என்ன பெரிய ஜெயம், என்ன பெரிய ஜெயம். ஒத்தை கிடந்து எதுக்கு யுத்தம் பண்ணணும், கரம் கோர்த்து யுத்தம் பண்ணுங்க. ஆமா, கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார். ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் தூக்கி விடுவான் சொல்லி இருக்கு. தாங்க வேண்டிய நேரம் தாங்கணும். இப்படி நான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்காக ஆண்டவர் நம்மை நடத்துகிறது போல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். என் குடும்பம் பெரிய நல்லது அப்படியெல்லாம் சிந்திக்காதீங்க. எல்லா குடும்பமும் இட் இஸ் வல்னரபிள், இட் இஸ் அண்டர் த அட்டாக் ஆஃப் த டபுள். சாசு சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கான். கர்த்த நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது பெருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் பெருதா. சோ இன்னைக்கு கர்த்தர் எங்க குடும்பத்தை கட்டி எழுப்பணும், கர்த்தர் எங்க குடும்பத்தை சுத்தி காவல் பண்ணணும் என்று நாம் அதிகமாய் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, அப்பா, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் பல இடங்களில் இருந்து வந்து சேர்ந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு தியானம் பண்ணினான் என்றும், ஈசாக்கு வேண்டுதல் செய்தான், விண்ணப்பம் பண்ணினான் என்றும் நாங்கள் தியானித்தோம். அவர் வாலிபனாக இருந்து அந்த விவாக வயதிலே அவர் தியானம் பண்ணி ஜெபித்த பொழுது அவருக்கு தேவ சித்தத்தின்படி அருமையாய் அழகாய் மனைவியை கொடுத்தேன். அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது அவர் தேவனை முறுமுறுக்கவில்லை, யாரையும் குற்றம் சொல்லவில்லை, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். அப்பொழுது இரட்டை குழந்தைகளை கொடுத்தீரப்பா, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அந்த ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் எவ்வளவு அழகாய் கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த சரித்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை என்று சொல்லிதானே எழுதி வைத்திருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் அதை வைத்து ஜபம் பண்ணுகிறோம்ப்பா. முதலாவது விவாக காரியத்துக்காய் தகப்பனே உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், இனி அவர்களுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஆமென். அந்த பெற்றோர்கள் நினைக்கிறதை பார்க்கிலும் ஜெபிக்கிறதை பார்க்கிலும் அதிக நன்மையானதை அவர்களுடைய குடும்பத்திலே நீர் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல அன்பு, ஐக்கியம், ஒருமனம், புரிந்து கொள்ளுதல், கணவன் மனைவிக்குள் மட்டுமல்ல அந்த வீட்டில் வாழுகிற அத்தனை பேருக்குள்ளையும் இந்த குடும்பத்தா நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலோடு வாழ, சமாதானமாக வாழ, சந்தோஷமாக வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை தருவேன் என்று ஆதாமுக்கு சொன்னவரே, ஆதாமுக்கு உருவாக்கி கொடுத்தவரே, அதே போல உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற துணை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கிருபை செய்யும். இந்த ஆபிரகாமுடைய மூத்த ஊழியக்காரனை நேர் வழியாய் நடத்தி ஒவ்வொரு வீட்டிலையும் போய் தேடி தேடி பொருத்தம் பார்த்து அங்க பேசி இங்க பேசி கழித்து அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது இல்லாம ஸ்ட்ரெயிட்டான வழியிலே நேர் வழியாய் அழகாய் நடத்தினீங்களப்பா. அதுபோல உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இறக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. பெற்றோர்கள் ஆண்டவரே பலர் மிகவும் பயத்தோடு இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது எவ்வளோ பயம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்விலே நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல விசுவாசி என்று சொல்லுகிறார்கள், அடுத்த ஸ்டெப் பார்க்கும்போது பையன் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறான் அப்படிலாம் சொல்றாங்களே, ரொம்ப கேட்கவே சங்கடமா இருக்கேப்பா. அப்ப அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுகிறார்களே, சிலர் அதுல ஏமாந்து போகிறார்களே, கல்யாணமாகி ரெண்டு நாள் கூட ஓட மாட்டேங்குது. இந்த பரிதாபங்கள் இன்றைக்கு தேவ மக்களுக்குள்ளையும் இருக்கிறது, மிகுந்த வேதனை அளிக்கிறது ராஜா. ஆண்டவர் மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே. ஏற்ற துணைகளை தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்மாருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களும் வாலிப வயதில் ஈசாக்கை போல இருக்கணும், சிம்சோனை போல ஆகிடக்கூடாது தகப்பனே. சிம்சோனை போல ஒரு பிள்ளைகளும் ஆகிவிடக்கூடாது அப்பா. என் தகப்பனே கெஞ்சி மண்டாடுகிறோம், கெஞ்சி மண்டாடுகிறோம்.
ஆண்டவரே வாழ்க்கையிலே அப்பா தேவன் யாரை நியமித்திருக்கிறீரோ அந்த ஏற்ற துணையை அடைந்து கொள்ளும்படியாக ஆமே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா. ஏற்ற துணையை அவர்கள் அடைந்து கொள்வதற்காக தேவன் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. எந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே அந்த மதியினம் ஒட்டி இருக்கிறதோ அதை மாற்றி விடுங்க, அதை மாற்றி விடுங்க. அப்பா காலத்துக்கு முன்னே இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளே பிள்ளைகள் போகாதபடி, இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்குள்ள போகாதபடி, ஆமேன் தன் வார்த்தையினால் சிக்குண்டு போகாதபடி இயேசுவே எல்லா பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்தட்டும், வேலை பார்க்கிற பிள்ளைகள் அதுல கவனம் செலுத்தட்டும், தெய்வீகத்துல எல்லா பிள்ளைகளும் கவனம் செலுத்தட்டும். ஆண்டவரே ஈசாக்க போல தேவ சித்தம், தேவ சித்தம் என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டப்பா. ஈசாக்கை போல உம்மை நோக்கி பேசுகிற பிள்ளைகளாய், தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும். எங்கள் பிள்ளைகள் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியா எழும்பி வரட்டோப்பா, எழும்பி வரட்டோப்பா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விவாகம் பார்த்து நடத்தி வைக்கிற அந்த சந்தோஷம் பெற்றோருக்கு உண்டாகத்தக்கதாக. சில பிள்ளைகள் அதை மறுத்து விடுகிறார்களே, அதை பெற்றோருக்கு அதை கொடுக்கலையே. இயேசுவே அந்த நிலைமைகள் வராதபடிக்கு அன்பின் தகப்பன், அன்பின் தகப்பன் எல்லா குடும்பங்களுக்கு இறங்கும், ஊழியர் குடும்பங்களுக்கு இறங்கும், விசுவாச குடும்பங்களுக்கு இறங்கும். அப்பா தேவன் மனம் இறங்கி விடும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே விவாக ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம், விவாக நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரம். அதிலே ஒரு தேவ பயம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிற தன்மை உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். சில குடும்பங்களிலே ஆண்டவரை கனம் பண்ணாமல் சொந்தக்காரர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பிரியப்படுத்தத்தக்கதா எல்லாம் செய்ய முற்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனையை சீக்கிரமா முடியுங்கள்னு சொல்லுகிறார்கள். ஆண்டவரே அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டுகள் சரியாய் பண்ணுகிறது இல்லை. அந்த பரிசுத்தமான ஆராதனைகள்ல சம்பந்தப்பட்ட பெற்றோர் அந்த குடும்பத்தினர் கூட சரியா உட்கார்றது இல்லை. இந்த மாதிரி நிலைமைகள்லாம் மாற்றி தேவ பயமுள்ள சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாற்றுமையா. விவாக ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆராதனைகளாய் நடக்கட்டும் ராஜா, தேவ பக்தியின் ஆராதனைகளாய் நடக்கட்டும். விவாகம் என்று சொன்னாலே உலக ஆடம்பரங்கள், வீண் செலவுகள் இதுவே இன்னைக்கு நிறைந்து கிடக்கிறதே அப்பா. ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் இது பயங்கரமாய் எழுப்பி கொண்டு இருக்கிறதே ராஜா. தகப்பனேவைகளை மாற்றும் ஐயா. தேவ மக்கள் உலகத்துக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும், தேவ மக்கள் உலகத்துக்கு முன்பாக முன்மாதிரிகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய நாதா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ஆமே விவாக ஆராதனைகள் மேல் கத்தருடைய நல்ல ஒரு கிரியை உண்டாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை நடத்துகிறவள் மேல் கிருபை இறங்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் மேல் கிருபை இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த காரியங்களிலே கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போல கணவன் மனைவி உறவுக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளணும் அப்பா. உம்மை முன்னிறுத்தி உமக்கு பயந்து உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நானே சாட்சி என்று நீங்க சொன்னீங்களே கர்த்தாவே, அந்த ஒரு தேவ பயம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். எனக்கும் என் மனைவிக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார், எனக்கும் என் கணவனுக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பது இளவயது தொடங்கி முதிர் வயது மட்டும் எப்போதும் அந்த சிந்தை இருக்கட்டும். ஒருவரை ஒருவர் கொடுமைப்படுத்தாதபடி, ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டிராதபடி, ஆண்டவரை கருத்து மோதல்களுக்கே இடம் கொடுத்து கொண்டிராதபடி இயேசுவே கணவன் மனைவி உறவுகளை சரி செய்யும் ஐயா. ஒரு மனதின் ஆவியை தாரும், ஒரு மனதின் ஆவி எல்லா குடும்பங்களிலும் தாரும். ஓ குளோரி, 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 குளோரி. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே
இதுல சரியில்லாம காணப்படும் பொழுது எத்தனை வேதனையா இருக்கிறது. தனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கலையே, இடம் கொடுக்கலையே, இடம் கொடுக்கலையே. இருவருமனப்படுத்துகிற ஆவியானவர் அல்லவோ, ஒன்றாக்குகிற ஆவியானவர் அல்லவோ. ஹல்லேலூயா. எல்லா கணவன் மனைவியருக்குள் என் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஒரு குடும்பம் பிரிந்து போகக்கூடாது நாதா. அந்த விவாக ரத்து என்பது வரக்கூடாது ராஜா. விவாக ரத்து அந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் வரக்கூடாதப்பா. என் தேவனே கிருபை செய்ய, என் தேவனே கிருபை செய்ய. யாருடைய விவாகம் ஒரு ஃபெயிலியர்ல முடியக்கூடாது ராஜா, முடியக்கூடாது ராஜா. என் அன்பு தகப்பன் மனம் இறங்கும், மனம் இறங்கும். சமுதாயம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு. இயேசுவே, சட்டங்கள் எல்லாம் நிறுத்து போடப்பட்டு விட்டன. ஆகவே எல்லாருக்கும் எதையும் செய்யலாம் என்கிற உரிமை வந்து விட்டது. ஆனாலும் என் தகப்பனே தேவனுக்கு பயப்படுகிற சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக, கணவன் மனைவி உறவு, ஆமே, ஒரே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியாக, ஒரே மனைவியை உடைய புருஷனாக காலமெல்லாம் வாழ எல்லாருக்கும் அந்த கிருபையை ஊற்றணும், கிருபையை ஊற்றணும். ஆமீன். இதற்கு எதிரான அந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ தொடக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளங்கள் உண்மை உள்ளவைகளாய், ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உள்ளதாக, ஆமீன், ஸ்தோத்திரம், ஆமீன், ஒருவர் மேல் ஒருவர் பற்றுதல் உள்ளதாக காணப்பட தேவன் கிருபை செய்யப்பா. நல்ல சிந்தனைகளை கொடுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே கிருபை செய்ய, கிருபை செய்ய, கிருபை செய்யப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது போல மரணம் என்கிற பயங்கரத்தை விலக்கும் என்று ஜெபிக்கிறோம். முதிர் வயது மரணங்கள் தவிர ஆண்டவரே இந்த இடையிலே வரக்கூடிய மரணங்களை மாற்றுவையா. விதவை இருப்புகள் வேண்டாம், விதவை இருப்புகள் வேண்டாம் அப்பா. ஸ்தோத்திரம். துணை இழந்த அந்த நிலைமைகள் ஒருவருக்கும் வர வேண்டாம் ராஜா. கணவனும் மனைவியும் காலமெல்லாம் ஒன்றாய் வாழ்வதற்கு ஜீவனுக்கு அதிபதியே மனம் இறங்கும். ஒவ்வொரு குடும்பங்களையும் சன்னிதானத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தம்பதிகளை, இளம் தம்பதிகளை, முதிர் வயது உள்ளவர்களை எல்லாரையும் உங்க கரத்திலே தந்து ஜெபிக்கிறாப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அகால மரணங்கள் குடும்பங்கள்ல வரக்கூடாது, அகால மரணங்கள் வரக்கூடாது. ஆமேன். பாதி வயது மரணங்கள் வேண்டாம், பாதி வயது மரணங்கள் வேண்டாம். இயேசுவே, இறங்கும், இறங்கும், இறங்கும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் கத்திருந்த விண்ணப்பங்களை கேட்கணும். ஆமேன். ஸ்தோத்திரம். நாங்கள் எதை ஜெபிக்கிறோமோ அதை நீங்க கேட்கிற தேவன், அதை செய்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு தான் ஒவ்வொன்றையும் உங்களிடத்திலே வாய் திறந்து கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம், கிருபை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் விதவையாக்கப்பட்டு விட்ட, துணை இழந்து நிற்கிற அந்த அன்புக்குரியவர்களுக்காகவும் இப்பொழுது பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கடந்து செல்லுகிற இந்த பாதையிலே கர்த்தருடைய இரக்கம் உண்டாகணும்ப்பா. பவுல் சொல்லுவது போல இள வயதுள்ள விதவைகள், துணை இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிலே பொறுப்பாளர்கள் அவருடைய உள்ளங்களிலும் இடைப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லாத நிலையிலே இப்படிப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு உண்டாக என் அன்பு தகப்பன் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே, கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றும் விதவையின் அனுபவத்திலே தொடர்கிறவள் இருக்கிறார்கள், துணை இழந்த நிலைமையிலே தொடர்கிறவள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே அந்த தனிமையிலே என் ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருக்கணும். நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. நீங்க அவருடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு துணை நிற்கணும். அவருடைய வெற்றிடத்தை இயேசு தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பணும். ஆண்டவரே இயேசு அதிகமாய் அவர்களோடு இடைப்பட வேண்டும், திடப்படுத்தணும், பலப்படுத்தணும், காரியங்களை அழகாய் நடத்தணும். சிங்கிள் பேரண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒத்தையாயிருந்து பிள்ளைகளை வளர்த்துகிறார்களே அப்பா, அவர்களுக்கு இறங்கும் அப்பா, அவர்களுக்கு இறங்கும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறக்கும் பொழுது என்ன பாடுபடுகிறார்கள். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது என்ன பாடுபடுகிறார்கள். ரெண்டு பேர் உழைத்த இடத்திலே ஒருவர் உழைத்து எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். இயேசுவே, கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் தகப்பன் இறக்கம் செய்து விடும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே.
கத்தர் இறங்குவீராக ராஜா, கத்தர் இறங்குவீராக. சோதரம் சோதரம் சோதரம், எங்களுடைய குடும்பங்கள்ல எந்த ஒரு கெட்ட பெயர்கள் உண்டாகக்கூடாது, கெட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், பாதிப்பவர்களை காத்துக்கொள்ளும், பெரியவர்களை காத்துக்கொள்ளும். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், குடும்பங்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். சோதரம் 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 சோதரம், அப்படியே புத்திர பாக்கியத்துக்காக தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணே. புத்திர பாக்கியம் இல்லாமல் இன்றைக்கு வேதனையோடு ஏக்கத்தோடு யார் யார் இந்த ஜபத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் ஆண்டவர் இயேசுவர் அற்புதம் செய்ய வேண்டும். அன்னாளின் தெய்வமே, சாராளின் தெய்வமே, ரெபெக்காளின் தெய்வமே, ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் அற்புதம் செய்திருங்க, அற்புதம் செய்திருங்க. இனி தாமதம் வேண்டாம் அப்பா. எந்த பிசாசு கிரியை தடை பண்ணி கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியை அழிந்து போவதாக. ஆமென். அந்த மந்திரவாத வில்லிச்சுனிய கட்டுகள் இருந்தால் அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக. புத்திர பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே, புத்திர பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே. சரீர பலவீனங்கள், சரீரத்தில் குறைபாடுகள் எது இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது மாற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இப்பொழுது அகன்று போவதாக. இயேசு சுகம் ஆக்குவீராக, இயேசு சுகம் ஆக்குவீராக, இயேசு குறை நிறைவாக்குவீராக, இயேசு குறைவை நிறைவாக்குவீராக. இயேசு பலப்படுத்தோ, இயேசு சத்துவத்தை கட்டளையிடோ. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு அதிபதியே, ஜீவனுக்கு அதிபதியே, ஓ தடைகளை தகர்த்து விடும் அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த விஷயத்திலே கணவனால் அல்லது கணவன் வீட்டாரால் வேதனைப்படுத்தப்படுகிற சகோதரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்களுக்கு ஒரு இணக்கம் செய்து அற்புதமாக அற்புதமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே, புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவர் மேல் ஒருவர் குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளுமா இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஒரு கிரியை வெளிப்பட செபிக்கிறோம். பிரித்தானியாவில் அந்த வீட்டுக்குள் சென்று சண்டையை தீர்த்து வைத்த தெய்வம் அல்லவா அப்பா? மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் அப்பா. இந்த ஜெப நாட்களிலே அநேகருக்கு இந்த அற்புதத்தை நீங்க செய்யணும். புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். பெரிய அற்புதம் நடக்கணும், பெரிய அற்புதம் நடக்கணும். என் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக கொடுப்பீராக கொடுப்பீராக. வல்லமையான கரத்திலே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. ஆமேன். ஈசாக்கு ஜெபித்தான், அப்பொழுது நீர் அற்புதம் செய்தீர். அது போல கணவர்களும் மனைவிகளும் சேர்ந்து ஜெபிக்கட்டும், ஜெபிக்கட்டும். ஆமேன். கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு இறங்கும் ஐயா. விசேஷமா எல்லா குடும்பங்களையும் உங்க கரத்துல தருகிறோம். இவைகள் மாத்திரமல்ல, பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுங்க, வேலை வாய்ப்புகளை கொடுங்க, கல்வி வாய்ப்புகளை கொடுங்க, தேவைகளை சந்தியுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நன்மைகளும் தாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தாங்கப்பா, சொந்த இடம் வீடு தாங்கப்பா, சொந்த இடமும் சொந்த வீடும் தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கிருபை செய்யப்பா, ஆண்டவர் அற்புதங்களை செய்யப்பா. வாகனங்கள் தேவைப்படுறவர்களுக்கு அதை கொடுங்க, வீட்டுக்குள்ளே எந்த பொருட்கள் தேவையோ அதை கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும் பொழுது ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படாம அதை கட்டுவதற்கு வழிகளை திறந்து கொடுங்க, வழிகளை திறந்து கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கடன் வேண்டாம், கடன் வேண்டாம். இயேசுவே எங்கள் குடும்பங்கள் வந்து கடன்ல சிக்கக்கூடாது, கடன்ல சிக்கக்கூடாது, வட்டி கடன் வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லோன் தானே லோன் தானே என்று போய் அதுல கூட சிக்கி தவிக்கிறவள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்பா. எந்த கட்டும் இல்லாமல் வாழ ஒவ்வொரு தேவப்பிள்ளையுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும்ப்பா. அன்பு கூறுவதில் அல்லாமல் வேறொன்றிலும் கடன் படாது இருக்கும்படிக்கு என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி குடும்பங்களை காத்துக்கொள்ளும். குடும்பங்கள்ல வியாதி படுக்கை வேண்டாம், ஒரு வீட்டுக்குள்ளும் வியாதி படுக்கை வேண்டாம். மருத்துவர்களுக்கு, மருத்துவங்களுக்கு, மருந்துகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு, வியாதிகளுக்கு, அமை வியாதி படுக்கைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்.
விலக்கி காத்துக்கொள்ளும், விலக்கி காத்துக்கொள். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்பா. ஒவ்வொருவருடைய சரீரங்களை கழுந்து சமானமாய் திரும்ப வால வயது போல ஆக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. அல்லேலூயா. உறவுகள் மேன்மை அடையட்டும் ராஜா. கணவன் மனைவி உறவுகள் மேன்மை அடையட்டும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மேன்மை அடையட்டும். சகோதர உறவுகள் மேன்மை அடையட்டும் தகப்பனே. ஆமே. நட்புறவுகள் மேன்மை அடையட்டும் தகப்பனே. ஆவிக்குரிய உறவுகள் மேன்மை அடையட்டும் தகப்பனே. ஓ, உறவு பிரச்சனை வரவே கூடாது, வரவே கூடாது. குடும்பங்களுக்குள்ள வரக்கூடாது, இனஜன பந்துக்களுக்குள்ள வரக்கூடாது, சபைகளுக்குள்ள வரக்கூடாது, சமுதாயத்துல வரக்கூடாது. இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேளும், எங்கள் ஜெபங்களை கேளும். எளியவர்கள் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தகப்பனே நீர் கேட்கிறவர், செடியை செய்கிறவர். அந்த விசுவாசத்தோடு கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். வழக்கு வியாச்சியங்களிலே சிக்குண்ட குடும்பங்களுக்கு விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் என்னென்ன கட்டுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் இந்த மாதத்திலே நடக்க வேண்டும், இந்நாட்களிலே நடக்க வேண்டும். அந்த சந்தேகங்கள் என்கிற பிரச்சனை எந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் சந்தேகத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் விலகி போகணும், விலகி போகணும். வீணான சந்தேகங்கள், அவன் நம்பிக்கை இழந்த நிலைகள், மோதி கொள்ளுகிற நிலைகள் வேண்டாம் அப்பா. வெளியே ஒந்தாய் காட்டிக்கொண்டு உள்ளே பிரிந்திருக்கிற நிலைமைகள் வேண்டாம் தகப்பனே. என் தகப்பனே, இப்படி எல்லா காரியத்திலும் வல்லமையாய் கிரிய செய்ய ஜெபிக்கிறோம். ஆமே. கள்ள தொடர்புகள், கெட்ட உறவுகள், ஆமே, தேவையில்லாத பேச்சுகள் இயேசுவின் நாமத்தில் யாரிடத்தில் இருக்கிறதோ அது முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஆமே. கணவனுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு ஒவ்வொருவரை ஆண்டவர் காத்துக்கொள்ளணுமே. அப்படிப்பட்ட கெட்ட கிரியைகள் அந்த கட்டுகளை உடைக்கணுமே ஆண்டவரே. விசுவாசின் சகல கிரியைகள் அழிக்கப்படணுமே ஆண்டவரே. குடும்பங்களை சிதறடிக்க, குடும்பங்களை பிரிக்க, குடும்பங்களை நஷ்டப்படுத்த, குடும்பங்களை கட்டுகளுக்குள் ஆக்க, அவன் குடும்பங்களை சண்டைக்களமாய் மாற்ற போல்லாத ஆவிகள் எடுக்கிற சகல கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அவன் இருளின் ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வீட்டை கட்டுவீராக, கர்த்தர் நகரத்தை காப்பீராக. அக்னி மதுலாய் நெல்லும், அக்னி மதுலாய் நெல்லும் அப்பா. எல்லா குடும்பங்களிலும் குடும்ப ஜபங்கள் நடக்கட்டும். எல்லா குடும்பங்களிலும் அந்த விடுதலை சந்தோஷம் உண்டாகட்டும். வீடுகளிலே பாடல் சத்தம் வெளியே கேட்கட்டும் ஆண்டவரே. ஜப சத்தம் வெளியே கேட்கட்டும் ஆண்டவரே. எல்லா விசுவாச குடும்பங்களிலும் அவன் குறித்த வேளைகளில் இந்த ஜப சத்தங்கள், பாடல் சத்தங்கள் வெளிவரத்தக்கதாய் அதிசயங்களை நடப்பிக்க செபிக்கிறோம். ஆனால் சமுதாயமே மர்மமாக கிரிய செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நான் தான். குடும்பங்களுக்காக எடுத்த இந்த விண்ணப்பங்களை என் அன்பு தகப்பன் கிருபையாய் கேட்டருளி ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிச்சயமாய் கிரிய செய்ய செபிக்கிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம். வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.